என்ன வரவேற்கிறதுக்காக தயாரா இரு சாமி. கண்ணை திறந்து பாரு, நான் உன்னை தேடி வந்திருக்கிறத நிச்சயம் நீ உணர்வ. திசை தெரியாம அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்த உன்னை இன்னைக்கு என்னோட நேரடி பார்வையில நான் வச்சிருக்கேன். எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சாமி. நீ எதுக்காக பயப்படணும்? நீ எந்த தப்புமே பண்ணலையே, பின்னையே உன்னோட மனசு பயந்துட்டே இருக்கு. ஆசை, இன்பம், துன்பம், துயரம், இதற்கு முடிவே இல்லை. இதையெல்லாம் தாண்டி வந்தாதான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்களான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். உன்னோட கர்ம பலனை விளக்கி உன்னை எல்லோரும் முன்னாடியும் அவங்க உன்னை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வர போகிறேன். நீ கவலைப்படாமல் தைரியமாக இருக்கணும். நீ எப்போ பார்த்தாலும் ஏதோ இழந்த மாதிரியே உன் மனசுக்குள்ளே கவலைப்பட்டுட்டே இருக்கேன். ஏன் சாமி? நீ ஏதோ இழந்துட்டேன்னு நினச்சேன் அப்படின்னா நீ இழந்ததை விட மிக சிறப்பாக ஒன்று உனக்கு கிடைக்க போகுது. உன்னோட வாழ்க்கையே மாறப்போகுது. அப்புறம் எதுக்கு நீ இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்க? உன்னோட நிலைமையை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்கன்னு நீ கவலைப்படுறியா? அவங்களே கைத்தட்டி பாராட்டுற மாதிரி நான் வைப்பேன். உன்னை எல்லாருமே குறை சொல்லிட்டே இருக்காங்க. ஏன் சாமி? எது பண்ணாலும் குறை சொல்கிறாங்க. இதுக்காகலாம் நீ கவலைப்படக்கூடாது சாமி. அவங்களுக்கு குறை சொல்ல மட்டும்தான் தெரியும், வாழ்றதுக்கு வழி சொல்ல தெரியாது. உன்னோட வாழ்க்கை ஏன் கையில்? மனம் தளராமல் முயற்சி செய்கிறத விடாமல் முயற்சி செஞ்சிட்டே இரு. ஒரு நாள் நீ ஜெயிப்ப, ஜெயிச்சு முன்னாடி வருவ. அப்படி நீ ஜெயிக்கும்போது இந்த கஷ்டம் எல்லாம் தூள் தூளாக சுக்குநூறாக போயிடும். உன்னோட வாழ்க்கையே மாறிடும் சாமி. உன்னை பார்த்துக்க யாருமே இல்லாத அனாதை மாதிரி இருக்கேன்னு தினம் தினம் என்கிட்ட சொல்லி கவலைப்படுற எனக்கும் புரியுது. இதை நினச்செல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. ஏன்னா உன்னை பார்த்துக்க நான் இருக்கேன். உன்னை நான் கண்காணிச்சிட்டே தான் இருப்பேன். நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு என்ன வேணும், எப்போ கொடுக்கணும், எப்போ கொடுத்தா நீ சந்தோஷப்படுவ, எல்லாமே எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இரு. உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே கிடைக்கும். கவலைப்படாமல் உன்னோட மனசை நோகடிக்காமல் நீ அமைதியாக இருக்கணும். இனிமேல் நீ யாருமே இல்லை சத்குருப்பான்னு என்கிட்ட சொல்லி அழக்கூடாது. சரியா சாமி? நீ இந்த மாதிரி சொல்லி அழுகிறது சரியா சாமி? நான் இருக்கும்போது நீ இப்படி அழலாமா? நான் உன் கூட தானே இருக்கேன். நான் இந்த வார்த்தை சொல்லும்போது உன்னோட மனசில் நீங்கள் என் கூட இருக்கீங்க சத்குரு அப்பா. பின்ன எதுக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருது நீ கேட்குறது எனக்கு புரியுது சாமி. ஆ, உனக்கு கஷ்டத்தை கொடுக்கறது உன்னோட வாழ்க்கையில் நீ கஷ்டமே இல்லாமல் சுகங்கள் மட்டுமே உன்னோட வாழ்க்கையில் இருந்து நீ சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நீ கஷ்டப்பட்டாலும் உன்னோட வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருப்ப. இப்போ நீ சந்தோஷமாக இருந்த அப்படின்னா உன்னோட வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் உனக்கு இப்போ கஷ்டத்தை கொடுக்குறேன். இந்த கஷ்டத்தை கொடுத்து உன்னை தயார்படுத்திகிட்டு இருக்கேன் உன்னோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக. இனிமேலாவது நீ நிம்மதியாக இரு சாமி. எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டு கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருக்க. இப்படி நீ அழுதுகிட்டே இருந்தால், கவலைப்பட்டுட்டே இருந்தால் உன்னால் முயற்சி பண்ண முடியாது. உன்னால் முயற்சி பண்ண முடியல அப்படின்னா உன்னால் வெற்றி பெற முடியாது. அதனால உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எங்கிட்ட சொல்லிவிட்டு உன்னோட வேலையை பாரு. உனக்கு நம்பிக்கை வர மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் செய்வேன். அப்போது அந்த நம்பிக்கையோட உன்னோட கஷ்டங்களை நினைக்காம நீ முயற்சி பண்ணிகிட்டே இரு. நீ முயற்சி பண்ண பண்ணத்தான் உன்னோட இந்த கஷ்டம் எல்லாமே தூள் தூளாக சுக்குநூறாக உடஞ்சி உன்னோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும். அதிலிருந்து பாரு சாமி, எல்லாமே மாறும். உனக்கு பிடித்த மாதிரி எல்லாமே நடக்கும். நம்பிக்கையோட